Jai Sri Ram, Jai Sri Ram, Jai Sri Ram, Jai Sri Ram, Jai Sri Ram. என் நாமத்தை ஜபிப்பவர் யார்? ஜெய் ஸ்ரீராம், 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 ஜெய் ஸ்ரீராம். வீரகேசரி மைந்தனே, ஜெய் ஸ்ரீராம். கேசரி நந்தரி, தாம் என் நாமத்தை ஜபிப்பதன் காரணம்? ஹனுமான், ஏனெனில் இந்த நாமம் ஒன்றே என் உயிரில் உயிராய் கலந்துள்ளது. எழுந்திரு. என் ஹிருதயத்தின் ஆழத்தில் என்னுடைய ஆன்மாவானது ராமநாமத்தை அனுக்ஷணம் உச்சரித்து வந்ததை நானே அறியத் தவறிவிட்டேன். என் உள் ஒலித்த அந்த திவ்ய ஒலியை அறியத் தவறிய மூடன் நான். ஆனால் தமது தரிசனம் கிட்டிய மறுக்ஷணம் தாம் யார் என்கின்ற உண்மை உணர்ந்தேன். அக்கணமே நான் என்னுடைய வாழ்வின் லட்சியம் அறிந்தேன். தாமே இனி என்னுடைய பிரபு ஆவீர், எனது ஆராத்யநாதராவீர். நான் உனது பிரபுவா? இவ்வாறு கூற காரணம் என்ன? காரணம் வினவுகிறீர்களா பிரபு? என்னை பரீட்சிக்க எண்ணுகிறீர்களா? தம்முடைய பக்தனான என்னை இன்னுமா தம்மால் அடையாளம் காண இயலவில்லை? என்னுடன் வாருங்கள் பிரபு, சற்று என்னுடன் வாருங்கள். நான் தம்மை காணாத காலத்திலேயே, தம்மை பற்றிய விவரங்கள் அறியாத தருணத்திலேயே நான் இந்த திவ்ய உருவத்தை வரைந்தேன். நான் தம்மை நேரில் கண்ட பிறகு என் மனதில் பதிந்த திவ்ய உருவம் தாமே என மனம் உணர்ந்தது. நெஞ்சம் துள்ளி குதித்தது. இருப்பினும் ஹனுமான், இது எவ்வாறு சம்பவித்தது? என்னை நேரில் சந்திக்காமலேயே என் உருவத்தை எவ்வாறு உன்னால் வரைய முடிந்தது? ஆதவன் உதிப்பதற்கு முன்பே கதிரவனின் ஒளிக்கிரணங்கள் காரிருளை விரட்டும். அவ்வாறே தம்முடைய உருவமானது சொப்பனம் தோன்றி என் உறக்கத்தை கலைத்தது. ஆம் பிரபு, திவ்யத்துவம் பொருந்திய தங்களின் ரூபத்தை சொப்பனத்தில் பலமுறை கண்டிருக்கிறேன். நான் கண்ட உருவத்தை தனிமையில் இங்கு அமர்ந்து வரைவது என்னுடைய வழக்கம். தமது உருவத்தை கனவு நிலையில் காணும் வேளையே பக்தி பாவம் உச்சமடைந்து நான் என்னை தம்முடைய பாதங்களில் அர்ப்பித்து மகிழ்வேன். தாமே எனது பிரபு, உடல் பொருள் ஆவி என எண்ணி வாழ்ந்தேன். என்று கிட்டும் தமது தரிசனம் என தவித்திருந்தேன். தவித்த மனதை அமைதியடைய செய்ய தனிமையை நாடி இவ்விடம் வருவேன். தம்மை எண்ணி தியானத்தில் ஆழ்வேன். தம்மை காண்பதே வாழ்வின் லட்சியம் என எண்ணினேன். என் மனம் பூரண நம்பிக்கை கொண்டிருந்தது. என்றேனும் ஒரு நாள் தாங்கள் இந்த பக்தனுக்கு தரிசனம் நல்கும் இறைவனாய்
என் எதிர் தோன்றுவீர்கள் என எண்ணினேன். என் வேண்டுதல் ஏற்று திவ்ய தரிசனம் நல்கிய பகவானே, அனுமன் என்னும் பக்தன் தமக்கு சேவை புரிவதற்கும் வாய்ப்பை நல்கி வாழ்வினை சித்தியாக்குங்கள். பாதாரவிந்தத்தில் ஸ்தானம் நல்குங்கள். இன்று வாயுமைந்தன் ஹனுமான் ரகுநந்தருக்கு பிரபுவின் ஸ்தானம் நல்கி நாரணரின் மனித ரூபத்தை தெய்வமாக ஏற்று பணிந்து வணங்கி ஆனந்தமடைகிறார். அஞ்சனை நந்தனின் இப்பக்தி அகிலம் தனில் இறைவனிடம் கொள்ளும் பக்திக்கு ஆதாரமாய் விளங்கும். மேலும் ஹனுமன் ஸ்ரீராமரிடத்தில் கொண்டுள்ள அளப்பரிய அன்பும் சமர்ப்பணமும் பக்தி பாவமும் அகிலத்தில் அவதாரம் மேற்கொண்ட ஸ்ரீராமரை இறைவன் எனும் நிலையில் உயர்த்தி வைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஹனுமான், இன்று உன்னுடைய உளமார்ந்த அன்பையும் ஸ்நேக பாவத்தையும் சமர்ப்பணத்தையும் காணும் வேளை என்னுடைய அனுஜன் பரதனின் நினைவில் ஆழ்கிறேன். வனவாச வாழ்வானது எம் இருவரையும் விலக்கி வைத்தது. இன்று உனை கண்டதால் அந்த குறை விலகியதாய் உணர்கிறேன். இனி இந்த ராமனை பொறுத்த மட்டில் நீ என் பரதனுக்கு இணை. இளவளுடைய ஸ்தானம் என் பாதங்கள் அல்ல, என்னுடைய ஹிருதயமாகும். ரகுபதி ராமன் பக்தன் ஹனுமனை பரதன ஏற்றே மனம் மகிழ்ந்தானே. கோதண்ட ராமன் சோதரன் ஹனுமனை ஆற தழுவியே மனம் குளிர்ந்தானே. மாதாவான கேகசி வருகின்றார். அநேக நங்கைகளிடத்தில் ராவணன் சிநேகம் கொண்டான். ஆனால் முதன்முறையாக அவன் சிநேகித்த ஒரு மங்கையை நான் காண வந்துள்ளேன். இது உன்னுடைய சௌபாகியமாகும். ஒரு சாமானிய நங்கையான உன் முன்னால் நான் நிற்கிறேன். எனது இந்த வருகை உனக்கு ஒரு நல்வாய்ப்பை வழங்கும். அவ்வாய்ப்பினை ஏற்றால் மண்டோதரியும் உனக்கு தாதியாவாள். ராஜமாதா கேகசி, நீண்ட நெடிய தவவாழ்வு மேற்கொண்டு தாம் இந்த அசுர சாம்ராஜ்யத்தை உருவாக்கினீர்கள். அவ்விவரம் அறிந்தவள் நான். என் வார்த்தைகளுக்கும் சற்று செவியுறுங்கள். எனக்கு தாம் ஒரு நல் வாய்ப்பினை நல்கினீர்கள். சீதையெனும் நான் தமக்கு ஒரு வாய்ப்பு நல்குகிறேன். இந்த சாம்ராஜ்யத்தை காக்கும் வாய்ப்பு நல்கும் வாய்ப்பினை தாம் நிராகரித்தால் தவ வாழ்வு மேற்கொண்டு உருவாக்கிய இந்த அசுர சாம்ராஜ்யத்தை நிரந்தரமாய் இழக்கும் நிலை வரலாம். காலம் கடந்து விடவில்லை. புத்திமதி கூறுங்கள் புதல்வனுக்கு. அசுர குலம் அனைத்திற்கும் ராஜமாதா நான். இன்று வரை என்னிடம் எவரும் இவ்வாறு வார்த்தை உதிர்க்க துணிந்ததில்லை. துர்ச்செயல் புரிந்தாய். இக்கணமே உனக்கு தண்டனை வழங்க வேண்டுமென ஹிருதயம் துடிக்கின்றது. ஆற்றிய தவறு யாதென்பதை உணர்த்த உள்ளம் விரும்புகின்றது. பிறகு ஏன் இந்த சங்கோஜம்?
ஏன் தயக்கம்? நான் தம் எதிர் நிற்கிறேன். என்னை தண்டிக்க தாம் எண்ணம் கொண்டால் நிறைவேற்றுங்கள். அறிவே நம் உடையவளே. ரகுநந்தரே, வாலியோடு யுத்தம் புரிய ஆயத்தமானேன். சுக்ரீவரே, ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாலி வதமானது அதர்மத்தை அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்கும் செயல். என்னுடைய பாணம் வாலியின் நெஞ்சத்தை துளைக்கும். ஆனால் அவனது பாவ கர்மத்திற்கான தண்டனையை தம் கதையே தர வேண்டும். இன்று கதை கொண்டு தாம் வதைக்கவிருப்பது தமையனை அல்ல, பாவ கர்மங்கள் புரிந்த ஒரு அதர்மியையாகும். கதை பிடித்த கரம் நடுங்கலாகாது, பழி உணர்வானது நெஞ்சம் விலகலாகாது. கிடைத்த நல்வாய்ப்பையும் நழுவவிடக்கூடாது. இன்று நிகழும் யுத்தத்தில் தமது முழுமையான பராக்கிரமம் வெளிப்பட்டு வீரமும் சக்தியும் ஒன்றிணைய வேண்டும். தாம் வாலி மீது கொண்ட அச்சமயம் நீங்குமானால் அச்சமயம் வெற்றி கிட்டும். இந்த யுத்தத்தின் முடிவானது வாலி வதமாக விளங்க வேண்டும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், தாம் சார்ந்திருப்பது தர்மத்தை, தர்மம் என்றும் தமக்கு துணை நிற்கும். தமையனோடு புரியும் இந்த யுத்தத்தில் நான் அச்சம் கொண்டு திரும்பேன், வெற்றி பெற்று திரும்புவேன், இறுதி சுவாசம் உள்ளவரை போரிடுவேன். இது நான் அளிக்கும் வாக்கு. ஜெய் ஸ்ரீராம். பிரபு, சுக்ரீவரே, இதை மலர் மாலை என எண்ண வேண்டாம். இது தமக்கு சார்த்திய வெற்றி மாலை. இம்மாலை அணிந்து யுத்தம் புரிந்தால் தாம் யார் என்றும் தமது தமையன் யார் என்பதையும் நான் அறிவேன். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். ரகுநந்தரே, நான் புறப்படுவதற்கு ஆசி வழங்கி அனுமதி அளியுங்கள். பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. மனைவி என்பவள் கரம் பிடித்த கணவனுக்கு அர்த்தாங்கினி ஆவாள். அதன் அடிப்படையில்
தமது கணவர் ஆற்றும் அதர்மம் பாவ செயல்களில் தாம் சகபாகினி அல்லவா? வாசுதேவாய நமஹ. அண்ணியாரே, என்ன நேர்ந்தது? லங்கையில் நிகழும் அதர்மத்திற்கு துணை நிற்பதும் தர்ம நெறிப்படி குற்றம் அல்லவா மைத்துனரே? என்னவர் துவக்கம் முதலே அதர்மத்தை மார்க்கமாய் தேர்ந்தெடுத்தார். அவர் செல்லும் பாதை அறிந்தும் நான் என்னவரை ரட்சிக்க வேண்டுமென்றே முயற்சித்தேன். தாமே பலமுறை என்னிடம் அறிவுறுத்தியுள்ளீர்கள். ஆனால் நானும் தம் வார்த்தைக்கு செவிசாய்க்கவில்லை. அதோடு பிராணநாதரின் பிராணனை ரட்சிக்க அவரின் நாபி கமலத்தில் அமிர்த கலசத்தை ஸ்தாபித்து அமரத்துவ நிலையையும் அவருக்கு அளித்தேன். சற்று விளக்கமாக கூறுங்கள், என்ன நேர்ந்தது? தமது அண்ணியான நான் என்று சிறைப்பட்ட சீதையை சந்தித்தேன். அவள் ஒரு சாமானிய ஸ்திரீ அல்ல. அவளை சந்தித்த பிறகு நான் ஒன்றை உணர்ந்தேன். எனது விழிப்பார்வையை யாரோ வஸ்திரம் கொண்டு அடைத்திருப்பது போல் உணர்ந்தேன். அது இன்று விலகியது. இப்பொழுது எனக்கு பூரண சத்தியம் தெரிகிறது. மைத்துனரே, முதன்முறையாக என் வாழ்வில் நான் ஆற்றிய குற்றங்களை எண்ணி இன்று வெட்கி தலைகுனிந்து நிற்கின்றேன். அண்ணியாரே, ஆற்றிய தவறு பற்றி உணர்வது சுப சங்கேதமாகும். ஏனெனில் ஆற்றிய தவறை உணரும் போதுதான் உபயமானது ஒருவருக்கு புலப்படும். இப்பொழுது ஒன்றை உணர்கிறேன். ஆற்ற வேண்டிய செயல் அறிகின்றேன். இன்று பத்தினி தர்மத்தை விட மகத்துவம் வாய்ந்தது ஸ்திரீ தர்மம் என உணர்ந்தேன். எதை தியாகம் செய்யும் நிலை உருவானாலும் அதை ஆற்றுவேன். ஒருவேளை இச்செயலாற்றும் வேளை என் கணவருக்கு நான் சத்ருவாக நேர்ந்தாலும் மனதார அதை ஸ்வீகரிப்பேன். நுழைவாயிலுக்கு வந்துள்ளான். யுத்த அறைகோவல் விடுக்கின்றேன் உனக்கு. உனது ஆணவம் அழிப்பேன். என்னுடைய மனைவி, என்னுடைய ராஜ்யம் அனைத்தையும் அபகரித்து நீ ஆனந்தமாக வாழ்வாயா? வாலியே, இதுவரை நீ ஆற்றிய அதர்மங்களுக்கு இன்று தண்டனை வழங்குவேன். புறம் வருவாயாக வாலியே, புறம் வருவாயாக. சுக்ரீவா, மரணத்தை நாடி அதன் கோட்டைக்கே வருகை தந்தாய். இன்று நீ ரிஷிமுக பர்வதம் செல்வதற்கு முன்னால் உன்னை மாய்ப்பேன். கோழையே, ஓடாதே, நில், இதோ வருகிறேன். சுக்ரீவா, நில், நில் கோழையே. என் அருகில் வா அதர்மியே. உன் கற்பனை கெட்டாத தண்டனையை இன்று நான் உனக்கு வழங்குவேன். ஓடாதே கோழி, சுக்ரீவா, ஓடாதே. நில் கோழி, வா, நில் வா. வாலியே, தமையனான உன்னை என்னுடைய தகப்பனாக கருதி வாழ்ந்தேன்.
முதல்வனுக்கு இணையாக உன் மீது அன்பையும் பாசத்தையும் பொழிந்தேன். நீ வழங்கிய அனைத்து தண்டனைகளையும் சுவீகரித்தேன். ஆனால் இன்று தமையனான நீ என் சத்ருவாக மாறிவிட்டாய். அனுஜனான நீ என் வாழ்வில் பெரும் அதர்மத்தையும் பாவத்தையும் இழைத்தாய். இன்று நிகழும் இந்த தர்ம யுத்தத்தில் எனது பிராணனுக்கு இன்னல் நேர்ந்தாலும், வானரர் வாழும் கிஷ்கிந்தைக்கு உனது அதர்மம் மற்றும் பாவத்திலிருந்து முக்தி வழங்குவேன். நீ உனது மரணத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாகுவாலேயே.